மாண்புமிகு பாரத பிரதமர் நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்இ எக்ஸாமில் 12th எக்ஸாம் வந்து முழுமையாக இந்த ஆண்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதே ஸ்டாண்டு தான். என்ன ஸ்டாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்து என்று சொல்லவில்லை என்று சொன்னாலும் குழந்தைங்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் அவர்களுடைய உடல் நலமும் அந்த ஹெல்த் சேஃப்டியும் ரொம்ப முக்கியம்னு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது தான். ஆனால் அதே வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் சொல்லி இன்றைக்கி அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. பலமுறை முதலமைச்சர்களை நேரடியாக சந்தித்து இது விஷயமாக அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் முதலமைச்சர் சொன்னாங்க, மற்ற யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில் நடந்தபொழுது, மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமை நடந்தபோது மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்களுடைய கருத்துக்கள்லாம் ஏற்கனவே நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அதை மீண்டும் வலியுறுத்தும் விதமாக மற்ற எல்லா ஸ்டேட்டுமே 12th எக்ஸாமை நடத்தணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக நம்மளும் இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த சிச்சுவேஷன் டிக்ளைன் ஆகும் பொழுது அதற்கான கால் எடுக்கலாம் அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். நாங்கள் எல்லா ஸ்டேட்டும் நடத்தணும், பாதுகாப்பு நம்மளால் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்த பொழுது இன்றைக்கு நேற்று நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து இன்றைக்கி வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, அந்த யூனியன் மினிஸ்டர் தலைமையில் அந்த கூட்டத்துக்கு அவங்க அந்த லெட்டர் டிராஃப்ட் பண்ணி எங்களுக்கு அமிச்சதே பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி, இந்த ஆப்ஷனில் எப்படியெல்லாம் இந்த தேர்வுகளை நாம் நடத்தலாம், நேரத்தை நம்ம குறைவு செய்யலாமா, மாணவர்களுக்கு வந்து நிறையா சென்டர்ஸ் அதிகப்படுத்தலாமா, ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸை மனசில் வச்சே இருந்துச்சு. அதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் மனசில் வச்சு நீங்கள் சில கருத்துக்கள் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குன்னு கூட சொல்லி நம்ம வந்து ரிப்ளை லெட்டர்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்று ஒட்டுமொத்தமாக சிபிஎஸ்இயுடைய 12th ஸ்டாண்டர்ட் வந்து கேன்சல்னு சொல்லி இப்போ மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சருடைய கருத்து என்பது, இந்த கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து இந்த கல்வியாளர்கள், மருத்துவ நிபுணர் குழுவை சார்ந்தவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் சார்ந்தவர்கள், டீச்சர்ஸ் அசோசியேஷன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு எப்படி நம்ம வந்து கருத்துக்கள் கேட்டிருந்தோமோ அதே போன்ற கருத்துக்களை 2 நாட்கள் நீங்கள் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு, அதே மாதிரி இந்த 2 நாளில் மற்ற ஸ்டேட்ஸோட ஸ்டாண்ட்ஸ் என்ன, இந்த 12th எக்ஸாம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வித்தின் 2 டேஸில் நம்ம அதுக்கான ஒரு ஸ்டாண்டை ஃபைனல் கால் எடுக்கலாம் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த வகையில் ஒரு 2 டேஸில் வந்து இதுக்கான எல்லா மீட்டிங்குமே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு மாலையோ ஜூம் காலில் வந்து அதை நம்ம போட்டலாமா அப்படிங்கிறத நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஸோ இந்த மாதிரி அப்படி ஜூம் காலில் வரலன்னா கூட நாளைக்கு அவங்கள வர சொல்லி நேரடியாக வர சொல்லி கூட பேசலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். அவங்க சொல்கின்ற கருத்தையும் ஃபைனல் கால் நம்முடைய முதலமைச்சர் எப்படி எடுக்கிறாங்கள பார்த்து அதற்கான இதை உங்களை அறிவிக்கப்படும். கேன்சல் சிபிஎஸ்இ எக்ஸாம் கேன்சலுங்கிறதுக்கு முன்பு நாங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு நம்ம வந்து பேரலாக நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோமோ அதே போன்ற நிலை தான். இப்போ 12th ஸ்டாண்டர்டு சிபிஎஸ்இ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலான்னு இந்த நிலை திடீர்னு பண்ணி அவங்க கேன்சல்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இவர்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு ஃபைனலாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்படி அவங்க ஃபைனல் கால் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகவல் தான் சொல்ல. நாளைக்கு ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடும் இல்லையா சார்? முதலமைச்சர் சொன்னது வித்தின் 2 டேஸில் வந்து இந்த கருத்து கேட்கறது, இந்த யார் யாரில் என்ன ஏன்னா இந்த 2 நாள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி பத்திரிகையாளர்களும் சரி ஊடகம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சில கருத்துக்கள்லாம் வரும், பத்திரிகையில் வரும், எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அனைத்து மாணவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பது வந்து அது சாத்தியமானு தெரியல இந்த 2 நாளில். அதனால் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி எப்படி இதுக்கு முன்னாடி நாங்கள் கூப்பிட்டு பேசினோமோ அதே மாதிரி அந்த அசோசியேஷன் பீப்புளை கூப்பிட்டு பேசி கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். கண்டிப்பாக யாருக்கு யார் என்னென்ன கருத்துக்கள் சொல்லுமோ ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் இமெயில் ஐடிலாம் இருக்குது, உங்களுடைய கருத்துக்களையும் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுத்து சொல்லி அதிகப்படியாக எப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் வருது, ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறதே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வேணும்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வேணான்னு சொல்கிறாங்க, நிறையா ஒரு மிக்ஸ்டு கருத்தாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த 2 நாள் அட் த மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறதுனா திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த 12th மார்க் அசஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, அதற்காக தான் சொல்கிறோம். அதே நேரத்தில்
நம்முடைய மாணவர்களுடைய ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். இது இந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கோம் நம்ம. சரி, இப்போ திடீர்னு கேன்சலுங்கும் போது, ஏன்னா அவங்களே வந்து மாண்புமிகு பாரத பிரதமரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல முறையிலேருந்து இதை நாங்கள் அசஸ் பண்ணி நாங்கள் எப்படி மார்க் கொடுக்கலாம்னு சொல்லுவோம். இதையும் மீறி யாராச்சும் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டால் சூழலுக்கு ஏற்ப அதையும் நாங்கள் செய்வோம்னு சொல்லி தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த எல்லா கருத்தையும் எடுத்து சொல்லி மாண்பு முதலமைச்சர் எப்படிப்பட்ட ஃபைனல் கால் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சார், இப்போ காமனாக ஒரு போர்ட்டல் நீங்கள் இமெயில் மூலமாகவோ இல்லை வேறு வகைகளோ எல்லா சஜஷன்லாம் சொல்கிறது வசதியாக ஏதாவது போர்ட்டல் ஏதாவது வெப்சைட்டு இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? இப்போ ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, பட் இருந்தாலும் இது நல்ல சஜஷன். இதை நம்ம தனியாக கூட வச்சுக்கலாம். இன்றைக்கு இல்லைன்னா கூட ஃபியூச்சர் நம்ம எந்த ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும் அது மூலமாக கூட நம்ம கருத்துக்களை கேட்டுக்கொள்ளலாம். நான் தர சொல்கிறேன். அதனால் சார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தானே இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸேஷன் ஹையர் எஜுகேஷன் கொடுத்தாமேங்கிற கருத்தில் நீங்கள் கேட்குறீங்க. இது அப்படி கிடையாது. நம்ம ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் இல்லாமல் நிறைய குழந்தைங்க வந்து ஐஐடிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, ஐஏஎம் போகணும். சென்ட்ரல் ரிலேட்டடாக வரும்பொழுது இன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமர் ஒன்று சொல்லியிருக்காங்க, எல்லாமே கேன்சலுங்க கூட அதுக்கு எப்படி அவர் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஆப்ஷன் யாராச்சும் எக்ஸாம் எழுதுன்னு ஆசைப்பட்டால் எழுதலாம் அப்படிங்கும்போது அந்த மார்க்கு நீங்கள் என்ன வெயிட்டேஜ் கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ இந்த கிளாரிட்டிலாம் வந்தால் தான் நம்ம வந்து எப்படி அசஸ் பண்ணாங்க நமக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். அதான் இப்போ கூட நான் வரும்போது கூட நம்மளுடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரையை சார்ந்திருக்கின்ற வெங்கடேசன் அவர்கள் கூட இன்றைக்கி ஒன்று ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் போர்டு எக்ஸாமை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, ஏன் நீட் தேர்வை நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நுழைவுத் தேர்வு வந்து நீங்கள் மறைமுகமாக கொண்டு வரதுக்கான இது பண்ணுறீங்களா கூட அவங்க கேட்டிருக்காங்க. அது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. பட் இது எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி நம்ம ஃபைனலாக சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தா மாண்புமிகு முதலமைச்சருக்கு தான் சொல்லலாம்.